நன்மையிலும் இரையச்சமான காரியங்களிலும் தங்களை அதிகமாக இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரி ஸ்தாபனமான இந்த நாசாவில நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். பல சமுதாய பணிகளை, பல மார்க்க பணிகளை முன்மாதிரியாக இறைவனுடைய துணையை கொண்டு மார்க்க அடிப்படையிலே சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கிறார். உயிர் காக்கும் பணியாக, அவசரகால மருத்துவ சிகிச்சைக்காக உடனடியாக வந்து சேரக்கூடிய 24 மணி நேரமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அவசர ஊர்தி ஒரு அழகிய சேவையும் சொல்லிட்டு இல்ல, நகைக்கடனும் சரி, மருத்துவம் கல்வி சார்ந்து கொடுக்கக்கூடிய உதவியாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்க ரீதியாக கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்காக அல் மதரசுத்துல் மஹமதியா என்று நிறுவி ஒரு குறிப்பிட்ட தெருவுக்கு மட்டுமல்லாமல் கீரைக்கரையில் உள்ள அனைத்து தரப்பை சேர்ந்த பிள்ளைகளும் வந்து படித்து பயன்பெறக்கூடிய வகையில ஒரு சிறந்த கல்வி ஸ்தாபனமும் செய்து ஐவேளை தொழுகையக்கூடிய ஒரு மர்க்கசும் சரிப்பாக மற்ற மக்தபுகளை போன்று வெறும் ஓதி கொடுக்கக்கூடிய தர்சாக மட்டும் இல்லாமல் ஹிப்ஸ் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய அளவுக்கு மாணவர்களை பயிற்றுவித்து இன்றைக்கு வெளியூர்ல இருந்து காயல் பட்டினத்திலையும் நம்ம உமராபாத்திலையும் போய் ஒரு ஹிப்ஸுக்குள்ள ஆளுகளை நோம்புக்குள்ள தேடாம இன்றைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளே பல்வேறு இடத்துல இந்த மதரசாவை சேர்ந்தவங்க தொழு வைக்கிற அளவுக்கு நாசாவுடைய பணிகள் சிறந்த முறையில போய்கொண்டு இப்பதான் ரொம்ப லேட்டாவே ஒரு நிலம் வாங்கன்னு முடிவு பண்ணிருக்காங்க. எப்பவும் செய்ய வேண்டிய காரியம், ஆனா எல்லாத்துக்கும் பொருளாதாரம் ரொம்ப அத்தியாவசியமா இருக்குது இல்ல. அப்ப அப்படிப்பட்ட நிலத்திற்கு கிட்டத்தட்ட 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட செலவுகள் இருப்பதனால நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட நினைவு கூறுவது, இந்த ரமலான் மாதத்துடைய இறுதியிலே நாம் இருக்கிறோம். உங்களால் இயன்ற அந்த தொகையை அதுக்கென்று நீயே துவைத்து நீங்க கொடுங்க. அதற்கான உழைப்பு நாம் மரணித்ததற்கு பிறகும் அதிலிருந்து யார் பலன் பெறுறாங்களோ அதனுடைய நன்மை நமக்கு வரும். ஆகவே அப்படிப்பட்ட நன்மையில நீங்க தொடர்ந்து நீங்கள் இணைந்து உங்களுக்கான பொருளாதாரத்தை அதிகம் அதிகம் நீங்கள் தந்து உங்களின் மூலமாக அந்த நாசாவும் இந்த நாசாவின் ஸ்தாபனத்தின் மூலமாக நீங்களும் பலன் பெற, பயன் பெற எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் கிருபை செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان الخير الكلام كلام الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم لا يؤمن حتى احدكم يكون احب اليه من والده وولده والناس اجمعين قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد واعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الاموال والانفس والثمرات وبشر الصابرين الذين اذا اصابتهم مصيبه காலு இன்னா நில்லாஹி வ இன்னா இலேஹி ராஜிஊன் உலாஇக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாஇக ஹுமுல் முஹ்ததூன். நிறையுடைய வாழ்வழித்து நெடும்வாழ உலகளித்து மறையளித்த மன்னனுக்கு மாபெரும் புகழனைத்து, அவன் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டு வந்துடக்கூடிய உண்மை முஸ்லீம்களான நம் அனைவர் மீதும், குறிப்பாக அதிலும் சிறப்பாக இந்த நன்மைகளை வாரி கொள்ளையடித்து தரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில், அதிலும் குறிப்பாக ஒரு மனிதர் 1000 மாதங்கள் நின்று வணங்குவதை விட நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய லைலத்துல் கத்ர் என்ற அந்த புனிதமான இரவு உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த கடைசி பற்றுடைய இறுதியில் வணக்க வழிபாடுகள் யாவற்றையும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி இந்த ரமலானில் நன்மையிலே இணைந்து கொள்ளும் பொருட்டு இந்த தொடர்பயானை நாசாவின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த ரமலான் மாதத்து தொடர்பயானை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்மவர்கள் யாவர் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமா. அன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சி
நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் ஒவ்வொரு நாளும். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் நான் உட்கார்ந்து உங்களுக்கு நானோ இல்லை வேறு எந்த மார்க்க அறிஞர்களோ நின்று பேசிட்டு போகிறோமே தவிர, இதற்கு பின்னால் பல சகோதரர்களுடைய உழைப்பு, இளைஞர்களுடைய மகாபெரும் காரியங்கள் இருக்குது. நான் அதை ஒவ்வொருத்தரையும் சொல்லணும்னு நினைக்கிறது இந்த பயானில் அப்படியே இது பண்ணிடுறேன். நான் உங்களிடத்திலே எதிர்பார்ப்பதும் சரி, அந்த பிள்ளைகள் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதும் சரி, அவர்களுக்கான துவாவை தான். ஏன்னா அந்த நோன்பு நேரத்தில் அவ்வளோ வேலை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைவோ, வீட்டுடைய அலுவல்கள், படிப்பு, இவ்வளோ இதுக்கு நடுவிலும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாடுறதுக்கு பல பேருடைய உழைப்பை அல்லாஹ் காரணமாக ஆக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை அல்லாஹ் நன்மையில் பொருந்தி கொள்ளட்டும். அந்த உழைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உண்டான கூலி ரப்புல் ஆலமீன் மறுமையில் நிரப்பமாக்கி தந்தல் புரிய வேண்டும் என்று எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாமிய வரலாற்றின் சரித்திர பெண்மணிகள் என்ற தலைப்பில் மஹமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக நால்வரை சொல்லி காட்டினார்கள். அந்த நான்கு பெண்மணிகளை பற்றி ஒவ்வொரு முஃமினும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று உலகத்தின் தலைசிறந்த இமாம்கள் எல்லாம் ஃபத்வா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்வும் வரலாறும் அது தடக்கூடிய படிப்பினையும் மிக மிக முக்கியமானது. அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நம்மளால் இயன்ற அளவு மூவருடைய முழுமையான வரலாறும் அவருடைய வாழ்விலே அல்லாஹ் சொல்லிக்காட்டக்கூடிய முக்கியமான படிப்பினைகளும் அதன் மூலமாக நாம் பின்பற்றக்கூடிய காரியங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். அன்னை மரியம் அலை இஸ்லாம், அன்னை ஆசியா அலை இஸ்லாம், அன்னை கதிஜார் அலி அல்லாஹ் என்றார் ரசூலுல்லாஹ். நாலு கோடு போட்டு இது என்னவென்று கேட்ட பொழுது அந்த நாளுக்கு ரசூலுல்லாஹ் பதில் அளித்தது மரியம் பின்தி இம்ரான், அதனை தொடர்ந்து ஆசியா பின்தி மசாஹிம், கதிஜா பின்தி கோயிலித், ஃபாத்திமா பின்தி முஹம்மத் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ஸோ அதில் மூவரைய வரலாறையும் நாம் பார்த்துட்டு இப்போ நான்காவது ஆளான ஃபாத்திமா பின்தி முஹம்மத் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்று. ரசூலுல்லாவுடைய மகளை பற்றி நான் சொல்லி தெரியணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர்களை ஒரு மரியாதை பொருளாக மட்டும் பார்க்கக்கூடிய சமூகத்துக்கு நடுவில் ஒரு பெண்ணினத்திற்கு எவ்வாறான ஒரு முன்மாதிரியாக அந்த பெண்மணி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதே நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை. இன்றைக்கு கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய புரிதல் குறைபாடின் விளைவு இன்றைக்கு ஒரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நான் மாட்டேன் நீ மாட்டேன் என்று போட்டி போட்டு வராமல் இருப்பதற்கு ஆசைப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருக்குது இன்றைக்கு இஸ்லாமிய ஜமாத்துகள். ஏன், என்ன காரணத்துக்காக ஜமாத் பதவிக்கு வர விரும்புகிறது இல்லைன்னு பார்த்தீங்கடா முக்காவாசி, இந்த மாப்பிள்ளை பொண்ணு பஞ்சாயமே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் தலாக்கும் குலாவுமாக வந்து நின்று அவர்கள் அந்த ஜமாத்தை அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகிறது, அந்த இளைஞர்களை எப்படி வழி நடத்துறது, அவர்களுடைய ஒழுக்க ரீதியான காரியங்களை எப்படி மேம்படுத்துறது, ஒரு அரசு வேலைக்கு தங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு தயார் செய்வது, இப்படி எத்தனையோ அடுத்த கட்ட வளர்ச்சியின்பால் செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பை கொண்டு செலுத்துவதற்கு, அந்த மாகுலை ஒழுங்காக கொண்டு செலுத்துவதற்கு மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கு இருக்குது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்குள்ள பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய குணங்கள் குறைந்து கொண்டே போகுது. அதே மாதிரி ஒரு மாப்பிள்ள பொண்ணு விஷயம் என்றால் அந்த ஆண் பெண்ணை தாண்டி இன்றைக்கு மூன்றாவது ஒரு நபர் நான்காவது ஒரு நபர் அதில் இன்வால்வ் ஆகும் பொழுதுதான் அதில் பிரச்சனைகள் ரொம்ப பெரியதாக விஸ்வரூபம் எடுத்துருது. உதாரணத்துக்கு இவங்க வீட்டாரோ அவங்க வீட்டாரோ இல்லை இந்த பெண்ணை பெற்றவர்களோ மாப்பிள்ளையை பெற்றவர்களோ வந்து இன்வால்வ் ஆகிறதா இன்றைக்கு நம்ம ஊர்லேயே எடுத்துக்கொண்டீங்கண்டா, பல தலாக்குகளுக்கு காரணம் மாப்பிள்ளையும் பொண்ணும் நைட்டு வரையும் பேசிட்டு இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எதுலேயோ. ஆனால் அடுத்த நாள் பார்த்தேன்னு வைங்களேன், ஒரு கடிதம் வருது ஜமாத்துக்கு துபாயில் இருந்தோ சவுதியில் இருந்தோ தலாக்குடைய கடிதம். இன்றைக்கு அப்படி கலாச்சாரமாக போயிடுச்சு. அப்படின்னா என்ன தெரியுது, நைட்டு வரைக்கும் மாப்பிள்ளை பொண்ணுக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் அவர்களுடைய உரையாடல் சம்பாஷணைகள் இருக்குது. ஆனால் அதனை தாண்டி அவர்களுடைய வீட்டாருடைய விருப்பம் அவர்களுடைய திணிப்பு இன்றைக்குள்ள பெண்கள் சர்வசாதாரணமாக பெண்களும் ஆண்களும் தலாக்கின்பால் சென்றுறாங்க. அப்படி தலாக்குடைய கலாச்சாரம் மிகுந்து இருக்கக்கூடிய இக்கட்டான இந்த கால சூழலில் ஒரு கணவன்
எப்படி கட்டுப்பட்டு வாழ்வது, ஒரு கணவனுடைய சம்பாத்தியத்தில் எப்படி பொருந்தி வாழ்வது, அதுதான் ஒரு பெண்ணுடைய முக்கியமான விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பிஷர்ராய் வல்லர்ராய், ஒரு ஒரு வளமையிலும் சரி வறுமையிலும் சரி, செழிப்பின் போதும் வறுமையின் போதும் அதை பொருந்தி வாழ்பவர்கள் தான் உலாய்க்க முஃமினூனல் ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான முஃமின்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். கஷ்டத்தில் செல்வம் தரும்போது மட்டும் அல்லாஹ் அல்லான்னு சந்தோஷப்படுற நம்ம, அதே அல்லாஹ் தன்னுடைய அருளை கொஞ்சம் குறைத்து நம்மளை சோதிக்கும் போதும் அல்லாஹ் தான் சொல்லிட்டு இருக்காம நம்ம அப்படி இப்படி ஆடுறோம் பாருங்க, இதுதான் பிரச்சனைக்கு காரணமே. அப்போ ஒரு மனைவி, ஒரு பெண்ணாகியவள் தன் படைப்பின் நோக்கத்தை புரியணும். அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆண் நிம்மதி பெறும் பொருட்டு அல்லாஹ் அவர்களில் இருந்தே அவர்களுடைய துணைவி, அவருடைய மனைவியை படைச்சிருக்கிறேன். இன்றைக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளோ ஒரு முன்மாதிரி பெண். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்டேந்து நாம் பெற வேண்டிய நிறைய படிப்பினைகள் உண்டு. முதலில் அவர்களுடைய குடும்ப பாரம்பரியம், அவங்க எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருந்தாங்க. நான் உங்களுக்கு முந்தைய கதிஜா நாகியை பற்றிய உரையில் சொன்னேன், அன்றைக்கு மக்காவில் ஹாஷிம் குடும்பத்திலேயே பிறந்து ஹாஷிம் குடும்பத்திலேயே திருமணம் முடித்த முதல் ஆள் யாருண்டா, ஃபாத்திமா பின் அசத் அவர்கள், அதாவது ரசூலுல்லாவுடைய பெரியம்மா. ஃபாத்திமா பின் அசத் அவர்கள் ஹாஷிம் குடும்பத்திலேயே பிறந்து ஹாஷிம் குடும்பத்தவரான அபு தாலிபை அவங்க மனம் முடித்து கொண்டாங்க. இரண்டாவது நபர் யாருன்னு பார்த்தேன்டா, ஹாஷிமிலே பிறந்து ஹாஷிம் குடும்பத்தாரையே மனம் முடித்து கொண்ட இரண்டாவது நபர் அன்னை கதிஜா அலி அல்லாஹ் அன்ஹா. ரசூலுல்லாவை அந்த ஹாஷிம் குடும்பத்திலேருந்து அவங்க மனம் முடித்து கொண்டாங்க. மூன்றாவது நபர் யாருன்னு பார்த்தேன்டா, அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹ் அன்ஹா. ஹாஷிம் குடும்பத்திலே பிறந்து அதே ஹாஷிமில் ஒருவரான அலி அலி அல்லாஹ் அன்ஹாவை அவங்க என்ன செஞ்சாங்க, மனம் முடித்து கொண்டார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். அப்போ அவ்வளோ பெரிய இது. இன்றைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய விடயம் என்னன்னு பார்த்தீங்கடா, அலி ரலியல்லாஹு அன்ஹு யார் ரசூலுல்லாஹ்வுக்கு என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு மருமகன். முடிச்சிருவாங்க சாப்டர். என்றைக்குமே இன்றைக்குள்ள உறவுகள் சம்பந்தத்தில் வச்சு தான் இன்றைக்கு பேசுகிறாங்க. ஆனால் ஒரு சம்பந்தம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு முன்னாடி அது ஏதாச்சும் ஒரு முன்னாடி உள்ள சொந்தங்கள் இல்லாமல் ஒரு உறவுகளில் சம்பந்தங்கள் போகிற ரொம்ப ரேர். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு இயற்கையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு யார்னு பார்த்தீங்கன்னா சகோதரர். அலி ரலியல்லாஹுனுடைய வாப்பாவும் ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவும் உடன் பிறந்த காக்காவும் தம்பி, ரெண்டு பேருமே அப்துல் முத்தலிஃபுடைய மகன்கள். அபு தாலிபுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா அவர்களுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இருந்தான உறவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்கா தம்பியாக இருந்தாலும் வயசின் அடிப்படையில் பார்த்தேன்டா, ரசூலுல்லாஹ்வுக்கும் அலி ரலியல்லாஹுவுக்கும் கிட்டத்தட்ட 30 வயசு வித்தியாசம். 30 வயது வித்தியாசம். அதாவது நபித்துவத்தின் போது ரசூலுல்லாஹ் வந்து, நான் முந்தைய பயான்களில் முந்தா நாள் சொன்ன பாருங்க, ஹிரா குகையில் நபியாய் வரும்போது 40 வயசு அவங்களுக்கு. அந்த 40 வயதின் போது கதிஜா நாகி இஸ்லாத்தை முதல் முதலில் ஏற்ற பெண், அபுபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை முதல் முதலில் ஏற்ற ஆண், பிலால் ரலியல்லாஹு இஸ்லாத்தை முதல் முதலில் ஏற்ற அடிமை, அலி ரலியல்லாஹு இஸ்லாத்தை முதல் முதலில் ஏற்ற சிறுவர். சிறுவர்ன்றா பார்த்துக்கோங்க, அப்போ அவர் வயசு எத்தனை ஹதீஸில் வருதுன்னா 10 வயசு. இப்போ ரசூலுல்லாஹ்க்கு அவளுக்கு எத்தனை வயசு வித்தியாசம், 30 வயசு வித்தியாசம். ஒரு வாப்பாக்கும் மகனுக்குள்ள வித்தியாசம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாட்டனாருக்கு உண்டான வித்தியாசம் அது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் பார்த்தீங்கடா, ரசூலுல்லாஹ் தான் அலி ரலியல்லாஹு சின்ன பிள்ளையிலேருந்து எடுத்து வளர்த்தது. ஏண்டா அவங்க வாப்பா வளர்த்த நன்றிக்கு ரசூலுல்லாஹ் அவங்க தம்பியாக இருந்தாலும் மக வயசு, சில வீட்டில் இருப்பாங்கல்ல காக்கா தம்பியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க உம்மா மாதிரி அந்த பிள்ளையை பார்த்துக்குருவாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து அவங்கள டேக் கேர் பண்ணி ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பிலே தான் அலி ரலியல்லாஹு வளர்ந்தாங்க. அதனால தான் சின்ன வயசுலேயே ஒழுக்கம் உள்ள பிள்ளையாகவும் இந்த மார்க்கத்துடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு 10 வயசுலேயே வந்திருக்கிறான்டா, அவர் எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஆளாக இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹுடைய மனைவி தான் அன்னை ஃபாத்திமா. இப்போ ஃபாத்திமா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கும் கதிஜா நாஹிக்கும் பிறந்த பிள்ளையில் 6 பிள்ளையில் 6வதாக பிறந்த பிள்ளை. அந்த பெண் மக்களே ரொம்ப கடைசியாக பிறந்தவங்க அவங்க தான். இன்னும் எந்த அளவுக்கு வரலாறுகள் சொல்லுதுண்டா, ரசூலுல்லாஹ் நுபுவத்திற்கு நெருக்கமாகத்தான் அவங்களுடைய பிறப்பு இருந்திருக்குது. ரொம்ப நெருக்கமான, அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு தான்.
ஹதீஸ்களையில் சொல்கிறாங்க, ஃபாத்திமா நாகி மூத்தாகும் போது அவங்களுக்கு வயசு எத்தனை தெரியுமா? 27 வயசு. 27 வயசுனால் நீங்களே கன்சிடர் பண்ணிக்கிறங்க எத்தனை இதுண்டு. ரசுல்லா நபி ஆகும் பொழுது அவங்களுக்கு 5 வயசு பிள்ளை, அதுதான் அவங்களுடைய வயசு. ரசுல்லா நபி ஆன பொழுது அவங்களுடைய வயசு அதுதான். ரொம்ப சிறிய வயது, ஆனால் பெரிய ஒரு தாக்கத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக விட்டு சென்றவர்களில் ஃபாத்திமா நாகி ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அப்போ அவங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இப்ராஹிம், காசிம், அப்துல்லா. சகோதரிகள் எடுத்துக்கிட்டேன்டா அனே ஜெய்னம், அனே ருக்கையா, அனே உம்மு குல்தும். அப்போ 3 ஆண் மக்கள், 3 பெண் மக்களோடு பிறந்தவங்க அனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சின்ன வயசுலேயே ரொம்ப ஒழுக்கமாகவும் உம்மாவுக்கு ரொம்ப உதவியாகவும் இருந்த புள்ள. ஃபாத்திமா நாகிய தூக்கி வளர்த்த ஆள் எல்லாமே யார்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தான் வருது. ஏன்னா நான் முந்தைய பயான்களே சொல்லியிருக்கிறேன், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தான் கதிஜா நாயகிக்கு உதவியாக இருந்த ஒரு சஹாபி. அப்படி இருந்து வரக்கூடிய சூழலில் தான் என்னாகுதுன்னு பார்த்தீங்கடா, ரசுல்லா நபியாகி நுபுவத்துடைய அடையாளங்கள் வெளிப்பட்டு மறைமுக பிரச்சாரங்கள்லாம் முடிந்து வெளிப்படையான பகிரங்க பிரச்சாரங்கள் செய்யும் பொழுது பலதரப்பட்ட எதிர்ப்புகளை ரசுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வேண்டியது வந்துச்சு. அதில் நம்ம எல்லாரும் படித்த ஒரு பாடம் என்னன்னு பார்த்தீங்கடா, ரசுல்லாவை அந்த காஃபிர்கள் தினமும் நோவினை செஞ்சுக்கிட்டே இருப்பானோ ஏதாச்சும் ஒரு வழியில். ஒரு நாள் என்ன ஆகுது பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வின் புறத்திலேருந்து ஒரு அழகான சூரா இறங்கியிருக்கு, குர்ஆன்லேயே ரொம்ப தி பெஸ்ட் சூரா. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அதை ஓதி காட்டுறாங்க சஹாபாக்கள்கிட்ட. ஓதி காமிச்சிட்டு சொல்றாங்க, இந்த சூராவை போய் கஅபாவில் போய் காஃபிர்கள் முன்னாடி ஓதணும். ஏன்னா அப்போ வந்து ரசுல்லாவால் கஅபாவில் போய் தாவா பண்ணி செய்ய முடியாத நிலைமை இருந்துச்சு. உமர் அலி அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றதுக்கப்புறம் தான் ரசுல்லா வந்து கஅபாவில் போய் பயான் பண்ணாங்க. அப்போ இதை யார் காஃபிர்களுக்கு மத்தியில் ஓதி காமிக்கிறது? ஆனால் இதை ஓதி காமிச்சா கட்டாயம் கோவப்பட்டு அவனும் உங்களை தாக்குவானோ, அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அமைதி காத்த போது ஒரு வாலிபர், அண்ணா யார் ரசூலுல்லாஹ், நான் இருக்கிறேன், நான் போகிறேன்னு சொல்லி கையை தூக்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பார்க்குறாங்க, அவனோட மோசமானவனும் காட்டு மிராண்டித்தனமானவனும். அப்போ நீங்களும் ஒரு சின்ன வயசால் நீங்கள் வழி தாங்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் ரசூலுல்லாஹ் அந்த சபையில் கேட்குறாங்க, உங்களில் யார் இந்த சூராவை போய் ஓதி காட்டுறதுன்னு. அப்போவும் அந்த சஹாபி தான் கையை தூக்குறார். ரசூலுல்லாஹ் 3வது வாய்ப்பு கொடுக்குறாங்க, அப்போ அவர் தான் கை தூக்குறார். எந்த அளவுக்கு இளைஞர்கள் இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள் இஸ்லாமிய மார்க்க விஷயங்களில். ரசூலுல்லாஹ் சரின்னு சொல்லி அந்த சூராவை அவங்களுக்கு ஓதி காட்டுறாங்க. அந்த சூராவை அந்த சஹாபி தைரியமாக மக்கத்து குரேஷியர்கள் இருக்கக்கூடிய அந்த கஅபாவில் போய் ஓதி காமிக்கிறார் பாருங்க. ஓத அவருக்கு அடி, எந்த அளவுக்கு அடின்ண்டா அபூஜஹல்லாம் ஒரு ஆயுதத்தை கொண்டு அடித்ததில் மண்டை உடஞ்சி அவருக்கு ரத்தம் ஓடுது. ஓதிக்கிட்டே இருந்தார். எந்த சூரான்னு நினைக்கிறேன், இதை தான் திரும்ப திரும்ப குரான்லே த ஆஃபன் ரிப்பீட்டட் வேர்சஸ் இன் குரான், 20க்கும் மேற்பட்ட முறை அது ரிப்பீட் ஆகுது அந்த சூறாவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 18-17 முன்ன. அப்போ அதில் அல்லாஹ் ஒவ்வொரு தன்னுடைய அற்புதங்களையும் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் தன் செய்த நியமத்துகளை சொல்லி காட்டுறான், தன் படைப்பின் ஆற்றலை சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு கேட்குறான், எதனப்பா நீங்கள் போயின்னு நினைக்கிறீ அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ் பேசுவது போன்று ஒரு வசன அமைப்பு கொண்டதாக அந்த சூரா அமைஞ்சிருக்கும். இந்த வானத்தை படைத்தது, பூமியை படைத்தது, கடலை படைத்தது, அல்லாஹ் ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டி எதை பொய்யன்னு நினைக்கிறேன்னு கேட்குறான். சூரா 55வது அத்தியாயமான சூரத்து ரஹ்மான். அப்போ அந்த ரஹ்மானை ஓதி காமிக்க காமிக்க அடி வாங்கின அந்த சஹாபி யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அவங்கள இப்னு மஸ்ஊதுன்னு சொன்னாங்க தெரியுமா? இன்றைக்கு அதில் ஒரு ஹதீஸில் மாபெரும் ஹதீஸ்களை அறிஞர்களில் 6 இமாம்கள் தொகுத்தது தான் மெயினான சட்டங்கள் எல்லாம். அவங்க வாழ்ந்தது தான் ஹதீஸ்களையுடைய பொற்காலம் என்று மதர்சாவுடைய தர்சுகளில் சொல்லுவாங்க. இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம், இமாம் திர்மிதி, இமாம் நசை, இமாம் இப்னு மாஜா, இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி. இந்த 6 பேரும் வாழ்ந்தது சமகாலத்தில். இந்த 6 பேரில் இப்னு மாஜாவை தவிர மீது 5 அறிஞர்களும் ஒரு ஆள்கிட்ட இருந்த ஹதீஸ்களையே கற்றுக்கொண்ட பாடம். அவங்க 5 பேருக்கும் ஒரு உஸ்தாது தான், அவங்க தான் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவ்வளோ பெரிய ஆசிரியர்கிட்ட பாடம் கற்றவங்க
இன்றைக்கு அந்த ஆறு பேர் எழுதின கிதாபை தான் ஹதீஸுல் சித்தான்னு சொல்லுவாங்க, இஸ்லாத்துடைய அடிப்படையான ஆறு நூட்கள். அதுலேருந்து இன்றைக்கு எல்லா ஃபிக்கு சட்டத்தையுமே டிரைவ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆறு பேரும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கடா, அன்றைக்கு நிறைய சஹாபாக்களுக்கு பேர் அப்துல்லா என்று தான் இருக்கும், அப்துல்லா என்றே இருக்கும். அப்போ எந்த அப்துல்லான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்றைக்கு உமர் அலி அல்லாஹனுடைய மகன் பேரும் அப்துல்லா தான், ஜுபைருடைய மகன் பேரும் அப்துல்லா தான், அப்பாஸ் அவர்களுடைய மகன் பேரும் அப்துல்லா தான், மசூதுடைய மகன் பேரும் அப்துல்லா தான். அப்போ எந்த அப்துல்லான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதற்காக எல்லா இமாம்களும் ஸ்டாண்டர்டாக எந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணாங்கண்டா, இந்த அப்துல்லா என்று பேர் வரக்கூடிய ஆறு முக்கிய சஹாபாக்களுக்கு அவங்க பேரை கூப்பிடாமல் அவங்க சர்நேமையே நம்ம கூப்பிடுவோம் என்று முடிவெடுத்தாங்க. எவ்வளோ பெரிய சட்டத்தை அவங்க உருவாக்கியிருக்கிறான்னு பாருங்கள். அதனால இன்றைக்கு வரலாற்றில் எந்த கிதாபை நீங்கள் எடுத்து பார்த்தியெல்லாம் இப்னு உமர்னு தான் இருக்கும், இப்னு மசூதுன்னு இருக்கும், இப்னு அப்பாஸ்ன்னு இருக்கும். ஆனால் அவங்க முழு பேர் என்னென்னு பார்த்தீங்கடா, அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு மசூத், அப்துல்லா இப்னு சுபேர். இப்படி ஆறு பேர் யார் யார் வர்றான்னு பாருங்கள். அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அம்ர், அப்துல்லா இப்னு மசூத், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு சமா, அப்துல்லா இப்னு அபி அவுஃபா. மொத்தம் ஆறு சஹாபாக்களுக்கு இந்த அப்துல்லா அப்துல்லா என்றே வரும். அதனால தான் அவங்கள இந்த குறி அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட் நேமை விட்டுட்டு அந்த வாப்பா பேர் அந்த குன்னியத்தை மட்டும் வச்சு அழைக்கக்கூடியதாக இருந்தாங்க. அப்போ அந்த இப்னு மசூத் தான் இவ்வளவு வேதனையும் அடைந்த சஹாபி. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ரசூலுல்லா ஒரு நாள் மக்காவில் போய் கஅபாவிலே தொழுது கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவனை கேட்குறவனை பாருங்க, காஃபிர்கள் இன்றைக்கு யாரப்பா ஆளை வந்து நோவினை செய்கிற ஆள் யார், வேதனைப்படுத்துகிறது யார், அவனுக்குள்ள குழுக்கள் எண்ணத்தில் நடக்கும்டா, யார் ரசூல்லாவும் நோவினை செய்கிறது? அப்போ அதில் நான் இன்றைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் கை தூக்குறான். அவன் பேர் உக்குபா இப்னு அபு முயீத் என்பது அவனுடைய பேர். உத்துபா இல்லை, உக்குபா, உத்துபா என்பவன் வேற, இவன் உக்குபா. அப்போ இவன் என்ன செய்கிறான்டா, தொழுது கொண்டு இருக்கிறாங்க ரசூல்லா. அப்போ தான் அங்கே ஒரு ஒட்டகத்தை அறுத்துருக்கிறாங்க. அந்த ஒட்டகத்தை அறுத்த குடல், மலக்குடல், மலம் நீக்கப்படாத அந்த மலத்தோடு கூடிய குடல், அது சரியான வெயிட் ஆகிருக்கும். ஒரு ஆட்டுடைய குடலை என்ன சைஸ்ன்னு உங்களுக்கு தெரியும், ஒட்டகத்துடைய குடலை நீங்கள் யோசிப்பாரு. அந்த ஒட்டகத்துடைய மலக்குடலை தொழுது கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முதுகு மேலே தூக்கி போய் வச்சிடறான். இது வைத்த மாத்திரம் அந்த வேதனையை தாங்க இல்லாமல் ரசூலுல்லாஹ் அப்படியே சுஜூதுலேயே கிடக்கிறாங்க. சரியான வேதனை அவங்களால எந்திரிக்க கூட முடியலை, ஏன்னா யாராச்சும் ஒரு ஆள் அப்புறப்படுத்தினா தான் சரியாக வரும். அவங்க எந்திரிக்கையே இல்லாமல் அவங்க படுற வேதனையை பார்த்து இங்கே கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறானோ, இதை யார் பார்க்குறாண்ட, இதே இப்னு மசூதுங்கிற சஹாபி தான் பார்க்குறார். வரலாறு எப்படி காரிலேட் ஆகுதுன்னு பாருங்க. ஆனால் அவரால் ரசூலுல்லாவை போய் உதவி செய்ய முடியலை. ஏன்னு பார்த்தீங்கடா, அவர் வந்து ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவர். அவரை கூப்பிடுறதே எப்படி கூப்பிடுவானோண்டா, அபூஜஹல் எப்படி அவரை கூப்பிடுவான்டா, யா இப்னு உம்மு அப்துன்னு கூப்பிடுவானா, அடா அடிமைக்கு பிறந்தவனேன்னு கூப்பிடுவானா, யா இப்னு உம்மு அப்துண்டா, ஓ அடிமை தாயின் மகனேன்னு அர்த்தம் அரபியில், இப்னு உம்மு அப்து. அப்போ எங்கே போனால் இவன் அடித்து நொறுக்கிடுவான்டா. இவரோ ஒரு சமுதாயத்துடைய கொஞ்சம் பொருளாதார பின்னணியும் குறைவானவர், அவரை போய் குரேஷியர்களை ஃபேஸ் பண்ண இயலலும். அதே சமயம் ரசூல்லா படக்கூடிய வேதனையை அவரால் தாங்கிட்டு இருக்க இயலலை. உடனடியாக எப்படியாச்சும் உதவன்மேன்னு செஞ்சுட்டு ஓடி போய் ரசூல்லா வீட்டில் போய் சொல்ல போகிறாங்க, வந்து காப்பாத்துங்க நாயகத்தன். அப்போ யார் ஓடி வர்றா, ஃபாத்திமா நாயகி தான் ஓடி வர்றாங்க. அந்த சமயம் அதாவது மற்ற பிள்ளைகளை விட வாப்பாவுடைய தாவத்தில் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ரொம்ப உதவியான ஆள், ரொம்ப கட்ஸான ஆளும் கூட ஃபாத்திமா நாயகி. அப்போ அவங்களுக்கு வயசு எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், 10-15 மதிக்கத்தக்க வயசு தான் நான் சொல்கிறேன். அந்த சம்பவத்தின் போது 15 இருக்கும், ஆனால் பெரிய பிள்ளை. அவங்க ஓடி வர்றாங்க வாப்பாவை தேடி கஅபாவுக்கு. சுற்றி காஃபிர்கள் நிற்கிறானோ, யார் யார் நிற்கிறா, அபூஜஹல், உத்துபா, ஷைபா, உமையா, உபை, வலீது, உக்பா பின் அபு முயீத், இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஓடி வந்து என்ன செஞ்சாங்க, தன் தந்தை மேல் உள்ள அந்த குடலை அப்புறப்படுத்திட்டு கேட்டாங்க, அட கயவர்களா, உங்கள் நெஞ்சிலே ஈவு இறக்கமே இல்லாமல் போய்விட்டதா, என் தந்தை உங்களுக்கு உறவு என்பதையும் நீங்கள் மறந்து விட்டீர்களா, உங்களுக்கு இவர் கொள்கையின் மீது இருக்கக்கூடிய விருப்பு இவருடைய உறவையே துண்டிக்கக்கூடிய நிலைக்கா உங்களுக்கு ஆளாக்கி விட்டது, அல்லாஹ் உங்களை சும்மாவே விடமாட்டான் என்று ஃபாத்திமா நாயகி தான் வாப்பாக்கா ஏற்று பேசுகிறாங்க. அப்போ கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அம்மா ஃபாத்திமா நீ வீட்டுக்கு போ என்று, நீ ஒன்றும் பேசாத நீ வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அல்லாட்ட கையேந்தி சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த அபூஜஹலை நீ பார்த்துக்கிற, இந்த உத்துபாவை நீ பார்த்துக்கிற, இந்த ஷைபாவை நீ பார்த்துக்கிட்டு ஒத்தவத்தவன் பேரையும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பாட்டில் போயிட்டே இருந்தாங்க. இந்த ரெண்டு சம்பவங்களையும் இப்படி வச்சுக்கிறேங்க. பத்ரு யுத்தம் நடக்குது. பத்ரு யுத்தத்தில்
அபூஜெகல் மாண்டு போன வரலாறு எல்லாரும் பயான்ல சொல்லுவாங்க. ரெண்டு இளம் சிறுவர்கள் கையால அல்லாஹ் ஒரு இழிவான மரணத்தை அவனுக்கு கொடுத்தான். ஆனா அந்த ரெண்டு பேரும் குத்துன குத்துல அவன் மூத்தாகவும் இல்லை, உயிரோட தான் இருந்தான். என்ன, வேதனையில கிடந்தான். அப்ப வேதனையில் இருந்த பொழுது இப்னு மசூது தான் அவனை பார்க்க வர்றாரு. என்ன ரசூலா சொல்லி அனுப்புறாங்க, மசூது அபூஜெகல் என்னன்னா நீங்க போய் பாருங்க. வந்து பார்க்கறாங்க, அவன் உயிரோட தான் இருக்கிறான், ஆனா என்ன இரத்த வெள்ளத்துல இருக்கிறான். அப்பகோட கேட்கிறான், யா இப்னு உம்மு அப்து, அட அடிமை தாயின் மகனே, எங்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு. அப்போ அந்த பேச்சுகள் முற்றக்கூடிய சமயத்தில் இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வச்சா சரி வராதுன்னு என்ன செஞ்சாங்கண்டா, அவனுடைய தலையை கையோடு வெட்டுனது இப்னு மசூது தான். வெட்டி அந்த தலையை பிடிச்சிட்டு ரசூல்லாட்ட கொண்டு வந்தாங்க. அப்போ தான் ரசூல்லா சொன்னாங்க, அல்லாஹ் எந்த ஒரு நபிக்கும் ஒரு கொடுங்கோலனை வழங்கப்படாமல் அல்லாஹ் அனுப்புறதே கிடையாது. அல்லாஹ் மூசாவுக்கு ஃபிரௌனை கொடுத்தது போன்று இதோ எனக்கு இவனை தந்தான், எனது சமூகத்தின் ஃபிரௌன் இவன் தான் என்று ரசூலுல்லாஹ் பத்ரு மைதானத்தில் அபூஜஹலுடைய தலையை பார்த்து சொன்னாங்கன்னு வரலாறு பார்க்குறோம். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்னு மசூது உங்களுக்கென்று ஒரு நாள் வரும், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அன்றைக்கு ரஹ்மான் ஓதும்போது உங்களை தாக்கியவன் எந்த மண்டையை உடைச்சானோ, என்னை எவ்வாறு அவன் தாக்குதல் செஞ்சானோ, இன்றைக்கு பாருங்க அல்லாஹ் அவனுக்கு எவ்வளோ ஒரு இழிவான மரணத்தை கொடுத்துட்டான்னு ரசூலுல்லாஹ் சொன்ன வரலாறுகளை பார்க்குறோம். அந்தளவுக்கு ஃபாத்திமா நாயகி ரொம்ப மார்க்க விஷயங்களில் ரொம்ப தங்களை ஈடுபடுத்தி கொள்வதில் வாப்பாக்கு ரொம்ப துணையாக நின்ற ஒரு பெண்மணி. தன்னுடைய தாயுடைய மரணத்திற்கு பிறகு வாப்பாவை டேக் கேர் பண்ண ஆளும் அவங்க தான். அவங்க வந்து ஃபாத்திமா நாயகிய மல்டி ரோலில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு மகளா, ஒரு தாயா, ஒரு மனைவியா, ஒரு தாவா செய்யக்கூடிய ஒரு தாயியா, எந்த பரிணாமங்களையும் ஃபாத்திமா நாயகி நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா கதிஜாமா மூத்தாயிடுறாங்க, மூத்தானதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் இன்னொரு திருமணம் முடித்து கொள்கிறாங்க. ஆனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை போணுச்சுன்னா அது காரணம் ஃபாத்திமா நாயகியுடைய ரோல் தான். ஏன்னா மற்றவங்கள்லாம் லாத்தா மாறுவோம், கல்யாணம் முடிச்சுட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட இருந்த புள்ளண்டா நீ ஃபாத்திமா அவங்க தான்டா, அப்போ அவங்க பெரிய புள்ள. வரலாறுல நீங்கள் முழுக்க படித்து பாருங்கள், மக்காவில் இருந்தவரையும் ஃபாத்திமா நாயகிக்கு கல்யாணமே முடியலை. ஃபாத்திமா நாயகி எப்போ கல்யாணம் முடியுது என்றால், பத்ரு யுத்தம் முடிந்ததற்கு பிறகு தான் கல்யாணம் முடியுது. ஹதீஸில் மிக தெளிவான வரலாற்று குறிப்புகள் புகாரிலையும் முஸ்லீமிலும் ரஹீக்கிலும் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லா பத்ரு யுத்தத்தை முடிச்சுட்டு வர்றாங்க. ரெண்டு விஷயம், ஒரு மக மௌத்து, யார் மௌத்து, அவங்களுடைய மகளான ருக்கையா அவர்கள் மௌத்து. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் உஸ்மானுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஏன்டா அதுவும் நான் உங்களுக்கு வரலாறு நான் அன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு மகளையும் அவங்க கல்யாணம் முடிச்சதுனால தான் அவங்க துன்னூரையின் இரு ஒளிகளை உடையவர். ரெண்டு பேரும் வாழ்விழந்தவங்க. கல்யாணம் முடிஞ்சு விதவையானவங்களுக்கு தான் உஸ்மான் வாழ்வு கொடுத்தார். ரசூலுல்லாஹ் அழுத ஒரு தருணம், அந்த உம்மு குல்தும்பும் மௌத்தான போது சொன்னாங்க, உஸ்மானே எனக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளை இல்லை, இருந்தால் அவங்களையும் நான் உங்களுக்கு தான் முடிச்சு தந்தப்போ நான் இன்றைக்கும் உங்களுக்கு உங்கள் மேலே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு மரியாதை செலுத்திய ஒரு நபர் உஸ்மான் ரலியல்லாஹு. அப்போ அதன் பிறகு அந்த பத்ரு யுத்தத்திற்கு பிறகுதான் அலி ரலியல்லாஹுனுக்கும் ஃபாத்திமா நாயகிக்கும் கல்யாணமே முடியுது. அப்போ அதுக்கப்புறம் பிறந்த பிள்ளையோ பார்த்துக்கிறேங்க. அப்போ எவ்வளோ ஆண்டுகளாக அவங்க வாழ்ந்திருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃபே ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான், அதுக்குள்ளே பிள்ளையோ அதுக்குள்ளே அவங்க மரணம். இதற்கிடையில் எத்தனை நல்ல விஷயங்களை அன்னை ஃபாத்திமா விட்டு சென்றிருக்கிறார் என்பது தான் அந்த சமூகத்துக்கு பெரிய படிப்பினம். நான் இறுதியாக ஒரே ஒரு துவாவை மட்டும் சொல்லிட்டு இன்றைய அமர்வை நான் நிறைவு செய்கிறேன். அவங்க கேட்ட ஒரு பிரபலியமான துவாக்களில் ஒரு துவா என்னென்னா, என் இறைவா, என் கணவருக்கு மட்டும் என்னை இளம் பெண்ணை போன்று காட்டு, மாற்றார்கள் என்னை பார்க்க நேரிட்டால் அவர்களுக்கு என்னை முதுமையான கோலத்தில் காட்டு என்று ஃபாத்திமா நாயகி கேட்டாங்கன்னு ஒரு துவா வரலாற்றில் இடம்பெறும். பார்த்துக்கணுங்க எவ்வளோ உண்டு. இன்றைக்கு தன் அழகை வெளிக்காட்டக்கூடிய பெண்கள் தான் தான் போட்டிருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் தெரியணும், தான் வாங்கியிருக்கிற புதுசாக நெட்டில் ஆர்டர் பண்ண சாமானை பார்த்துட்டு யார் எங்கே வாங்கினான்னு கேட்கணும் என்று ஆசைப்படக்கூடிய பெண்களுக்கு நடுவில், அன்றைக்கு அவங்களுடைய ஹிஜாப்லாம் இன்றைக்கு நம்ம போகிற ஃபர்தா மாதிரி இல்லை, அதை ஜில்பாபுன்னு சொல்லுவாங்க அறிஞர்கள். அதாவது ஒரு பெரிய போர்வை துப்பட்டா, அந்த போர்வையில் தன்னை முழுமையாக சுத்திக்கிடுவாங்க, மூஞ்சி இப்படி இழுத்து தான் ஒத்துருப்பாங்க அந்த துப்பட்டாவில் பார்த்தீங்கன்னா. இங்கிட்டேருந்து பார்த்தாலும் அங்கிட்டேருந்து பார்த்தாலும் யார் நடந்து போகிறான்னு தெரியாது. அதாவது வீதியிலே அந்த பெண்கள் நடந்தால் கூட மாப்பிள்ளைக்கோ வாப்பாக்கோட இன்னார் போகிறாங்கிறது எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க கஷ்டம். மேபி அவர்களுடைய நடையை வைத்தோ அவங்க அங்க அடையாளங்களை வச்சோ கண்டுபிடிக்கலாமே தவிர, அப்படி மாதிரியான நிலை அவங்களுடைய ஆடை முறை.
அந்த ஆடையில் இருந்துக்கிட்டு அவங்க இப்படி ஒரு துவாவை கேட்டாங்கன்னா பார்த்துக்கிறேங்க அவங்கள்ட்ட என்ன பேணுதல் இருந்தது என்று. அப்போ அப்படிப்பட்ட பேணுதல் நிறைந்தவர்களாக நாம் வர வேண்டும் என்பது தான் அந்த பயானுடைய நோக்கமே. வெறும் பயான்களை வந்து கேட்டோம் படித்தோங்கிற விட அதுலேருந்து என்ன படிப்பினை நம் வாழ்வில் எடுக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இந்த தலைப்பை நாம் குறிப்பாக இந்த ரமலானில் தேர்ந்தெடுத்துடைய நோக்கமே நம் வீட்டு பெண்களிடத்துல இன்னும் நிறைய நல்ல மாற்றங்கள் வர வேண்டும். அதுக்காக எல்லாரும் மோசமாக இருக்கிறாங்கிறத சொல்லலை. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்னும் உறுதிப்படணும். நம்முடைய ஆடை கலாச்சாரத்திலிருந்து கணவன் மனைவியை பேணி வாழக்கூடிய விதத்திலிருந்து பெற்றோரை பேணி வாழ்வது வரைக்கும் இன்னும் மேம்பட்டு மெருகேற வேண்டும் என்பதுதான் இதற்கான நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக இந்த விஷயங்கள் நடக்கின்றதோ அதனுடைய பலனை பரிபூர்ணமாக அடையக்கூடிய மக்களாக சொன்ன எனக்கும் முதலில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை வழங்கி இன்னும் தொடர்ந்து அன்னை வரலாறிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை பார்க்கக்கூடிய நர்பாக்கியத்தை நம் யாவருக்கும் தந்தல் புரிவான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நன்மையிலும் இறையச்சமான காரியங்களிலும் தங்களை அதிகமாக இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரி ஸ்தாபனமான இந்த நாசாவில் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். பல சமுதாய பணிகளை பல மார்க்க பணிகளை முன்மாதிரியாக இறைவனுடைய துணையை கொண்டு மார்க்க அடிப்படையிலே சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கிறார். உயிர் காக்கும் பணியாக அவசரகால மருத்துவ சிகிச்சைக்காக உடனடியாக வந்து சேரக்கூடிய 24 மணி நேரமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அவசர ஊர்தி ஒரு அழகிய சேவையும் சொல்லிட்டு இல்ல நகைக்கடனும் சரி மருத்துவம் கல்வி சார்ந்து கொடுக்கக்கூடிய உதவியாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்க ரீதியாக கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்காக அல் மதரசுத்துல் மஹமதியா என்று நிறுவி ஒரு குறிப்பிட்ட தெருவுக்கு மட்டுமல்லாமல் கீரக்கரையில் உள்ள அனைத்து தரப்பை சேர்ந்த பிள்ளைகளும் வந்து படித்து பயன்பெறக்கூடிய வகையில ஒரு சிறந்த கல்வி ஸ்தாபனமும் செய்து ஐவேளை தொழுகையக்கூடிய ஒரு மர்க்கசும் சரிப்பாக மற்ற மக்தபுகளை போன்று வெறும் ஓதி கொடுக்கக்கூடிய தர்சாக மட்டும் இல்லாமல் ஹிஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய அளவுக்கு மாணவர்களை பயிற்றுவித்து இன்றைக்கு வெளியூர்ல இருந்து காயல்பட்டினத்திலையும் நம்ம உமராபாத்திலையும் போய் ஒரு ஹிஃப்ஸுக்குள்ள ஆளுகளை நோன்புக்குள்ள தேடாம இன்றைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளே பல்வேறு இடத்துல இந்த மதரசாவை சேர்ந்தவங்க தொழு வைக்கிற அளவுக்கு நாசாவுடைய பணிகள் சிறந்த முறையில போய்கொண்டிருக்கு. இப்பதான் ரொம்ப லேட்டாவே ஒரு நிலம் வாங்கன்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்பவும் செய்ய வேண்டிய காரியம் ஆனா எல்லாத்துக்கும் பொருளாதாரம் ரொம்ப அத்தியாவசியமா இருக்குதுல்ல. அப்ப அப்படிப்பட்ட நிலத்திற்கு கிட்டத்தட்ட 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட செலவுகள் இருப்பதனால நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட நினைவு கூறுவது இந்த ரமலான் மாதத்துடைய இறுதியிலே நாம் இருக்கிறோம். உங்களால் இயன்ற அந்த தொகையை அதுக்கென்று நீயத்து வைத்து நீங்க கொடுங்க. அதற்கான உழைப்பு நாம் மரணித்ததற்கு பிறகும் அதுலேருந்து யார் பலன் பெறுறாங்களோ அதனுடைய நன்மை நமக்கு வரும். ஆகவே அப்படிப்பட்ட நன்மையில நீங்க தொடர்ந்து நீங்கள் இணைந்து உங்களுக்கான பொருளாதாரத்தை அதிகம் அதிகம் நீங்கள் தந்து உங்களின் மூலமாக அந்த நாசாவும் இந்த நாசாவின் ஸ்தாபனத்தின் மூலமாக நீங்களும் பலன் பெற பயன் பெற எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் கிருபை செய்யும்.